வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சா வில்லேஜ் பாக்ஸ். நான் தான் அவங்க கிச்சா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, நம்ம கேந்திரா தான் வந்திருக்கோம். இப்போ கேந்திரா எதுக்காக வந்திருக்கோம்னா, பைப்பெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பழைய பைப்புங்க. எல்லாமே வந்து நேற்றுல ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து தண்ணி எடுக்கிறப்ப வந்து ஃபுல்லாக வந்து பிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து புது பைப் வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்கள் பாருங்கள், புது பைப் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட்பாலில் வந்து தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ அதனால் புது ஃபுட்பால் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ எடுக்கிறப்ப பார்த்துருப்பீங்க, தண்ணி ஊற்றி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து இருக்குது. பட் நார்மலாக வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. தண்ணி ஊற்றாமலே வந்து தண்ணி அப்படி எடுத்து வந்து என்னது இன்ஜினியர் சொன்னதுன்னு அங்கே காட்டுக்கா. அந்த இன்ஜினியர் தான்ப்பா, அந்த பச்சை சட்டை போட்ட இன்ஜினியர் தான் அப்பா வந்து சொன்னார். ஸோ அவர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து தம்பி எல்லாருமே நம்ம தம்பிங்க தான். மூணு பேர் மொத்தம் அங்கே கீழே மூணு பேருக்கு, நான் ஒருத்தவங்க நாலு பேர். ஸோ அது போக வந்து கேமராமேன் அதுக்கு கூட இன்னொருத்தர் கேமராமேன் இன்னொருத்தர் இருக்காரு. மொத்தம் ஆறு பேர். சரி, ஆறு பேர் வந்திருக்கோம். சரி, ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புது பைப் வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, இந்த ஆரஞ்சு கலர் பைப். ஆக்சுவலாக வந்து இந்த பைப் வந்து இதில் கனெக்ட் பண்ணி இந்த 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 பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் ஒரு ரெண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த புது பைப் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது போக வந்து கீழே தம்பிங்க ரெண்டு பேர் வந்து கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பைப்பு இந்த பைப் வந்து கயிறு கட்டியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பைப் வந்து ஃபுல்லாக வெளியே எடுத்து அது கீழே தான் இருக்கும், ஃபுட்பால் இருக்கும். ஸோ அதை மாற்றணும். ஸோ இந்த இடத்துல வந்து தண்ணி லீக் ஆகுது. இப்போ தம்பி இந்த தம்பி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து தண்ணி ரொம்ப லீக் ஆகுது. இந்த பைப்புக்கு இடையில வந்து ஒரு நூல் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இதுக்காக வந்து தண்ணி போகக்கூடாதுனால அது பேர் வந்து வச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பழசாயிடுச்சு, ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அதை புடிங்கிட்டு மறுபடியும் புதுசாக போடணும். இதுதாங்க புது வத்தி, இதை வந்து புதுசாக போடணும். ஃபுல்லாக வந்து இப்போ பழசு வந்து பிச்சுட்டோம் இல்லையா. ஸோ மறுபடியும் புதுசாக போட போகிறோம். ஏன்ப்பா தம்பி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டயர்டாக இருக்கா? அப்படி என்ன வெட்டி அப்படி என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டிங்கன்னு சொல்லி டயர்டாக இருக்கு? ஒரு போல்டக்கை லூஸ் பண்ணுறது. வர வர இங்கே இது முடிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்ததை நான் நல்லாவே பார்த்துட்டே முருகன். ஃபஸ்ட்டு இதை இங்கே ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடும், இந்த ஒர்க் முடிச்சிடும். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து அங்கே வரும். எப்படி பத்து பேர் செய்யணுமா? அதை அப்போ நீ செய். நீ சும்மா தான் டயர்டாக இருக்கு ப்ரோ. பத்து நிமிஷம், டென் மினிட்ஸ் ஒர்க், டென் மினிட்ஸ் பிரேக். சரி, டயர்ட் படுத்தணும் ஒரு வழி சொல்லட்டுமா? சொல்லுங்கள் ப்ரோ. அப்படியே கீழே குதிச்சுட்டு குதிச்சு எழுந்துச்சா டயர்ட் போயிடும். குதிச்சு எழுந்துச்சா டயர்ட் போயிடுமா? டயர்ட் போயிடும். ட்ரை பண்ணுறோம் ப்ரோ. தம்பி அப்படியே இழுத்துட்டே போயிடுவோம்ப்பா, பார்த்துக்கோ. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வேலை செய்கிறான் சும்மா நின்று டயர்டாக இருக்கும். சேட்டை அம்முட்டு சேட்டை. ரொம்ப டைட்டாக இருக்கோ, நெட்டை அடிச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் மறுபடி புதுசாக வாங்கிட்டு வரணும் போயிட்டு. அவனே அனுப்ப வேண்டியது தான். சும்மா தானே இருக்க, போயிட்டு வைப்பா. அதாவது பண்ணுப்பா. யார் நானா? அண்ணா உடைச்சது நீ, நான் போய் வாங்கிட்டு வரணும். ஆனால் இங்கே பாரு, கீழே டைட் பண்ணுறோம். கீழே டே 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 அறிவாளி ராஜா, போல்ட் மெக்கானிசம் தெரியுமா? சொல்கிறேன், கேட்டுக்கிறேன். சொல்லு. தெரியாதுல்ல. நான் மெக்கானிக், நீ மெக்கானிக் இன்ஜினியர், என்னென்ன பேச கேட்டு சும்மா இருக்கணுமா? ஆப்போசிட்ல தான் டைட் பண்ண முடியும். நீ என்னடா சொல்ற? தெளிவா சொல்ற, கழட்டுறதுன்னு சொல்லி மொட்டையா சொல்லக்கூடாது. இன்ஜினியர் கையில முடியலங்க. டேய் உண்மையிலே கழட்டிட்டா, அங்க பாரு. பா நீ கழட்டுறா சாமி, இங்க பாரு. தெரியுதா? நெருப்பாசு லவ் ஸ்டோரி சொல்லிட்டு உட்காந்துருக்கான்.
சூப்பர். ஆ டேய் கயிறா வர்றாங்க, கயிறா வர்றா அப்படியே இருக்கோ, மேல மேல இருடா அப்படியே. ஆ சரி ஆ இல்ல சரியா இல்ல சா இல்ல சா ஏய் பாத்துடா மேல செட் ஆகுது இருக்கா இழுத்து தள்ள ஐலே சா மேல 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 ஆமாங்க ஆமாங்க மைக்கில என்ன இல்ல இழுத்து தள்ள ஐலே சா இறா 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 ফুটবল பாத்தீங்கன்னா மேல வந்துச்சிங்க இப்போ ফুটবল வந்தா உள்ள வந்துச்சிங்க இறா 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 நீ போறீங்க தண்ணி வருதுங்க அங்க இல்ல இல்ல வெறும் பைப் மட்டும் கட்டினா போதும், இந்த பைப் எடுத்துட்டு ஸோ அதில் வந்து இந்த பார்ட்ல இருந்து இந்த பைப் வந்து போட்டால் போதும். இந்த கிளாம்ப் வந்து எடுக்க முடியலங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது. அது இல்லாமல் வந்து தண்ணியில் இருந்ததுனால வந்து முடியல. ஸோ அதனால் வந்து பைப்பே கட் பண்ணுறோம் நம்ம, இந்த அளவுக்கு வந்து பைப்பு கட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். அங்கே அது பத்தலை அப்படின்ட்டு மறுபடியும் போய் புதுசாக ஒரு ஃபுட்பாலையும் அதுக்கப்புறம் வந்து இந்த பைப் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து அது எல்லாத்தையும் அறுத்து முடிச்சுட்டு ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். இது உள்ளே இந்த பைப் வந்து உள்ளே போகிறதுக்காக வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். ஆ போதும்டா 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 ஆ போடு ஆ பைப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்ததுனால கம்மு வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கான கம்மு கூட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். கூட வந்து நல்லா ஸ்ட்ராங் பிடிக்கணும் கிளாம்ப் வாங்கிட்டு வந்திருக்கோம். அன்சைட் வந்து போட்டு முடிச்சிட்டோங்க, கேமரா காட்டுறேன் பாருங்க, அங்கே காட்டுங்க உங்களுக்கு கேமரா. ஆ அன்சைட் வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த சைடு போகிறதுக்காக தான் வந்து இப்போ வந்து நெருப்பத்தை வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் சூடு பண்ணி அதுக்கப்புறம் ஏற்றணும், அந்த பைப்லேருந்து ஏற்றணும். ஸோ அதுக்காக தான் வந்து நெருப்பத்தை வச்சுட்ருக்கோம். இந்த இந்த பைப் இழுத்து பிடி, பைப் இழுத்து பிடி. போய் மேலே எடுத்து கீழே இல்லை. ஆ வந்துடுச்சு, ஏற்று ஏத்து ஏத்து அப்படியே ஏத்து ஏத்து அப்படியே உள்ள உள்ள தள்ளு உள்ள தள்ளு அப்படியே தள்ளு தள்ளு உள்ள மேலே மேலே கட்ட அடிச்சா இங்கே இந்த இடத்துல கட்டு. ஆ அங்கே 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 லைட்டா இரு இரு கை 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 பார்த்து எடுத்துடா கொடு கொடு. ரொம்ப பெரிய துணி போகிற பாசு சொல்லப்பா போதும் விட்றா போதும் விட்றா ஏறி இருச்சு. பாசு ரெடி, நாங்கள் இங்கே முடிஞ்சு அங்கே அங்கே முடிஞ்சா அவ்வளோதான் இங்கே முடிஞ்சு அவ்வளோதான் பாசு. ஓப்பா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் உள்ள போயிடுறேன். இப்படி இன்சைட் திருப்பிங்க மேல மேல கொடுத்துரு மேல கொடுத்துரு ஒரு நிமிஷம் இப்படி பைப் திருப்பிடா பைப் திருப்பிடா ஒன்று மட்டும் கொண்டா ஃபர்ஸ்ட் ஒரு நெட்வொர்க் மட்டும் கொண்டாங்க ஒரு டைப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ம் வெரி குட். நான் ஃபர்ஸ்ட் நாலு போட்டுரு அதுக்கப்புறம் டைப் பண்ணிக்கலாம்.
நாலு நெட்டு போல்ட்டு போட்டுறதுக்கு டைப் பண்ணிக்கலாம். வெயிட்டு இன்னும் இந்த சைட் இந்த சைட் இந்த சைட் இன்னும் இந்த சைட் இங்கே குறை இங்கே குறை இங்கே ஆ போடு ஆ அந்த சைடு போதும் போதும் இன்னொன்று போட்டு டைப் பண்ணிக்கலாம். ரா வெர்றா டேய் இன்னும் வெர்றா டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:30 ஆகுதுங்க. நம்ம வந்து 2:30 கிளம்ப வந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஏன்னா வந்து ஃபுட்பால் வந்து தெரியாமல் வந்து வேறு சைஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். மறுபடியும் அதை போய் இன்னொரு மறுபடியும் போய் அதை வந்து வாங்கிட்டு லேட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, அவ்வளோதான். இதை டைப் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றிட்டு அதை செக் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி எடுக்கிறதுலன்னு செக் பண்ணி பார்த்துடணும். நானும் தம்பியும் மேலே இன்னும் 2 தம்பிங்க இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இருக்கும், மொத்தம் 4 பேர் தான் இருக்கும். அப்பயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. எல்லாம் வந்து லேட் ஆச்சு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, நம்ம மட்டும் தான் இருக்கோம். அவ்வளோதா. பைப் அங்கே கலட்டுற மேலே இந்த தண்ணி வாங்கிக்கோ. மோட்டர் வந்து ஆன் பண்ணிட்டோங்க, தண்ணி வரதான் சொல்லி பார்ப்போம். இது பைப்பில் வந்துட்டுருக்கு, நல்லா ஃபோர்ஸாக வருது வந்துட்டுருக்கு தண்ணி. சூப்பர். ஸோ இங்கேருந்து அப்படியே கால்வாயில் போய் அந்த தேங்காய் மரத்துக்கெல்லாம் தண்ணி விட போகிறோம். நல்லா ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு தண்ணி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டுருந்துச்சு, ஏன்னா அந்த பைப்பெல்லாம் வந்து உடஞ்சிருந்தனால வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாம் புதுசாக மாற்றினதுனால நல்லா தண்ணி ஃபோர்ஸாக வருது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அங்கே 3 மணி நேரம் ஒர்க் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு. உங்களுக்கு காட்டுறேன் தம்பி, டே அங்கே காட்டுறேன், பைப்பில் காட்டுறேன். தண்ணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு 3 மணி நேரம் போட்டதுக்கப்புறம். நம்ம 4 பேர், அதுக்கப்புறம் கேமராமேன், அதான் தம்பி, மொத்தம் 5 பேர் ஒர்க் பண்ணோம். எல்லாமே 5 பேர் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு தான் 5 பேர் தான், 5 பேர் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால 3 மணி நேரம் ஒர்க் பண்ணதுனால வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து விவசாய வீடியோஸ் வந்து போகலாம் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.